Hi friends, welcome to my channel Karaikudi Antique Collections. இன்னைக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு தவளை, இதெல்லாம் பிஃபோர் வாஷு. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பொங்க தவளை இல்லை சாதம் வடிச்சுக்கலாம். ரொம்ப குட்டியாக ஒரு தவளை இருந்ததுன்னு இந்த தவளை வாங்கியிருக்கேன். புழங்குறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம், இது வந்து கொஞ்சம் சாதம் வடிச்சுக்கலாம். இந்த சொம்பு வந்து பாருங்கள், இந்த நலுங்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு சொம்புமே இந்த மாதிரி நலுங்குக்கு பக்கத்தில் நலுங்கு வச்சவங்க வந்து கை கழுவுறதுக்கு, இது ஒரு மூடி போட்ட சொம்பு, கை கழுவுறதுக்கு இந்த சொம்பு தான் வைப்பாங்க. எல்லாருமே அதுக்குள்ளே தண்ணி வச்சுருப்பாங்க, நலுங்கு வச்ச முடித்தவுடனே கையை அதில் முக்கி அலசுவாங்க. அதுதான் அந்த மாதிரி சொம்பு, ரெண்டு சொம்பு. நான் எவர் சில்வரில் தான் வச்சுருந்தேன், அதனால் இது வந்து பித்தளையிலையும் வச்சுருப்பாங்க, அதனால் அந்த ரெண்டு சொம்பு வாங்கினேன். அடுத்தது வந்து கூஜா, இது வந்து ஒரு கொஞ்சம் சின்ன சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ஓரளவுக்கு வந்து நார்மலாக சைஸ் தான் வந்து இந்த திருக்கு சொம்பு. அடுத்தது வந்து இது வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு மங்கு பாத்திரம். இது எல்லாமே பிஃபோர் வாஷ் எடுத்திருக்கோம். ஆஃப்டர் வாஷ் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்த்து தான் நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து பிஃபோர் வாஷ் தான். இது வந்து அஞ்சரை பெட்டி, ரெண்டு ரெண்டு படி, அப்புறம் வந்து பெல்லு ரெண்டு போட்டிருக்கோம். அஞ்சரை பெட்டி வந்து பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்று. கண்டிஷன் கிடைக்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்குது. அஞ்சரை பெட்டி கிடைக்கிறதே இப்போல்லாம் இல்லை, அதனால் இதெல்லாம் நாங்கள் அப்புறம் விளக்காரமாக வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம். இது ப்ராடக்ட் இப்படி இருக்குது. பாலிஷிங் வேணுங்கிறவங்க வந்து பாலிஷிங் பண்ணிக்கலாம், ஆனால் தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. படிலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து அது பெரிய சைஸு, இது வந்து சின்ன சைஸு அஞ்சரை பெட்டி. இந்த எல்லாம் நிறைய பேருக்கு வந்து அஞ்சரை பெட்டி டிமாண்டாக கேட்டிருந்தாங்க, ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறதில்ல, இனிமே வரத்து கம்மி தான். படிக்கட்டும் அதே மாதிரி ரெண்டு படி வந்து நல்ல படியாக கிடச்சிது. பெல்லு வந்து ரெண்டு வாங்கினேன், இது ஆஃப்டர் வாஷ் வந்து ரெண்டு பெல்லு போட்டிருக்கேன், பிஃபோர் வாஷ் வந்து ஒன்று போட மறந்துட்டோம். இந்த பெல்லு வந்து என்னத்துக்காகனா, ஒரு இப்போல்லாம் மாடல் ட்ரெடிஷ்னலாக ஒரு ரஜினி படத்தில் கூட வந்து, இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக வந்த படத்தில் கூட வெளியில் ஹாலிங் பெல்லாக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க பெல் அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருந்ததுனால இந்த பாருங்கள் ரெண்டு பெல்லு வாங்கியிருக்கேன். இப்போ ஆஃப்டர் வாஷ் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு, சூப்பராக இருக்குது. தவளை பாருங்கள் அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். தவளை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு இந்த தவளை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இது ஒரு சொம்பு, நல்ல வெயிட்டாக இருக்குது, உள்ளே ஈயம் பூசினதும் நல்ல வெயிட்டாக இருக்குது. படி நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு, பளிச்சுன்னு அந்த அளவுக்கு தான் தேய்ச்சி கழுவி வச்சுருக்கோம் நாங்கள். நல்லா பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி கழுவி எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு பொங்கத்தவளை இல்லை சாதம் வடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து சொம்பு, வெரைட்டி ஆஃப் சொம்பு, நிறைய பேர் சொம்பு அந்த மாதிரி மாடல் கேட்குறாங்க. பெல்லு நல்லாவே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது கண்டிஷன் கழுவுனதுக்கப்புறம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பெல்லு வாங்கியிருக்கேன். இது மாதிரி வீட்டில் வந்து ஹாலிங் பெல் மாதிரி அடிச்சுக்கலாம், ஒரு மாடலாக ஃபேஷனாக வச்சுக்கலாம். தூக்கு வந்து மூணு தூக்கு இருக்குது, நல்லாயிருக்கு. ஈயம் பூசின கண்டிஷன், இது ஸ்டோரேஜாகவும் வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு அரைக்கிறது, மிளகாய் பொடி அரைக்க, கொள்ளலாம் நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி தூக்கை யூஸ் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே ஈயம் பூசின கண்டிஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து தூக்கு பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது, சின்ன தூக்கு. இது இதோட வெயிட்டு ரேட்டு எல்லாம் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், பார்த்து சொல்கிறோம். இதுவும் ஒரு சொம்பு, தண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு தான். இது அந்த சொம்பு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் வாஷ் பாருங்கள், முதலைக்கும் இப்போக்கும் கம்பேர் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். பாலிஷிங்லாம் பண்ணலை நாங்கள், தேய்ச்சி தான் கழுவ வச்சுருக்கேன். இது வந்து நலுங்கு சொம்பு, அப்படி உள்ள கையை விட்டு கழுவுவாங்க, நலுங்கு வச்சுட்டு எல்லாருமே கழுவிட்டு போவாங்க அந்த மாதிரி. திருக்கு சொம்பு நல்லா கழுவி எடுத்தாச்சு, இதோட உள்ள ஒரு டம்ளரும் நல்லா கழுவியாச்சு.
இது ஒரு டம்ளர் உள்ளே வச்சுருக்காங்க. இப்படியே தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ வீட்டில் இருக்கிற இன்னும் நிறைய ப்ராடக்ட்டு, பெரிய பெரிய சைஸான வடைசட்டி அது இதெல்லாமே இருக்குது, அவைலபிலிட்டியில் இருக்குது. இது வெத்தலைப்பட்டி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் நல்ல வெத்தலைப்பட்டி. வாங்குகிற ரேட்டு இப்போல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறாங்க, எப்படி வாங்குறதுனே தெரியல. இந்த பேசன் வந்து ரெண்டு பேசன் சின்னதும், இது கால் நல்ல கால் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே வெத்தலைப்பட்டிலாம் உடஞ்சோ அப்படிலாம் இல்லை. இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி பனையை கொள்ளலாம், பூவெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து ரெண்டு பேசன் வெயிட்டாக தான் இருக்குது. இது வந்து அஞ்சலைப்பட்டி சின்ன சைஸு, தேய்ச்சி கழுவியாச்சு, அதனால் இதை தான் நாங்கள் வீடியோவில் எடுத்து போட்டிருக்கோம். இது வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஐட்டத்தை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோடய ரேட்டு, வெயிட்டு, கெப்பாசிட்டி எல்லாமே சொல்கிறோம். இன்னும் நிறைய பெரிய பெரிய ஐட்டமெல்லாம் ஸ்டாக் இருக்குது, அவைலபிள் ஐட்டம் காமிக்கிறோம்.